ரைட், இப்படி தான் வந்தோம். ஒரு பாதி மலையை கடந்தாச்சு. பாதி மலையை கடந்த இடத்துல ரெண்டு சிவலிங்கம், ஒரு சின்ன கோவில். இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக இறக்கத்தில் போகும். நம்ம மேலே ஏறி வந்தோம் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுனில் போகும். ஸோ அடுத்து நம்ம இறக்கத்தில் போயிட்டுருக்கோம். பட்டை சரியாக தெரியல. எஸ், வேர்வையில் அப்படியே அழிஞ்சிருச்சு. சிவன் லிங்கம்லாம் இருக்குது. அப்போ சிவன் மலையான்னு கேட்பீங்க. எஸ், சதசிவ கோணா. ஸோ அதுலேயே நேம் இருக்குது, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. சிவன் மலை தான் பிடிச்சது. மேலே ஏறிட்டோம். இறங்குறது கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதாவது முடிச்சுட்டு இறங்கலை, நம்ம ஏறுறதே. ஏறிட்டு ஆஃப் மலையை கடந்ததுக்கப்புறம் கீழே இறங்கி போகும். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் நம்மளுக்கு. பார்ப்போம் இன்னும் எத்தனை கிலோமீட்டரடா இருக்குது. இன்னும் அந்த 2 கிலோமீட்டர் விடலையா? ஒரு சின்னதாக கோவில் இருக்குது. ஸோ இது வர வழியில் அங்கங்கே நிறையா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இப்போது மேலே ஏறிட்டு இப்போ ரிட்டன் கீழே இறங்குற மாதிரி அடுத்த ஆஃப் கடக்க வரோம் ரைட்டா. இது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போது கடந்து வந்த பாதையில் நடுவில் அப்படியே அந்த வெட்ட வெளியில் ஓப்பனில் பார்த்தோன்னா உங்களுக்கு லைட்டாக ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த மலையோட உச்சி. அது ஆக்சுவலாக இப்போ நம்ம மேலே ஏறி வந்த தூரத்து கீழே இறங்கி போகிறோம். அப்போ கீழே இறங்கி போகும்போது அந்த இடத்துல பாருங்கள், அந்த மரம்லாம் அப்படியே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வெயில் அதிகமாக தான் இருக்குது, பட் இந்த மரம் செடி கொடிகளாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியல. நம்ம 90s kids அப்படின்றதுனால நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது இங்கே பண்ணுவோமா? கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்நேரம் நீங்களே. ரெடி, 3, 2, 1 சொல்லுங்கள் பார்ப்போம். 3, 2, 1. வாவ், எக்கோ எந்த அளவுக்கு கேட்குது வர்றா. மக்களே, உங்கள் காது ஜவு கிழிஞ்சிருக்கும்ல. ஏன்டா தம்பி, ஏன்பா கத்துற? பிஸ்கெட் தீந்து போச்சுன்னு. நான் எவ்வளோ, நீ கத்துறது அதிகமாக இருக்காடா. ஹலோ மக்களே, இதை மேலே ஏறி வந்திருக்கோம். இந்த மலையை கடந்து வந்து மறுபடியும் ஒரு மலை ஏறி போயிட்டுருக்கோம். அப்படிதான் சூப்பராக இருக்கா? ஓ, வெயிலுக்கு தாங்காமல் இங்கெல்லாம் அந்த காட்டு தீ ஆகிருக்குது கரையருண்டு. நீ என்னடா மொட்டை காட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டீங்க, கடத்திட்டு வந்துட்டீங்களா? நான் குழந்தைன்றதுனால. ஆ, சரி, மைண்ட் வாஷ் கேட்குது. மக்களே டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ மக்களே பாருங்கள், சுற்றிலும் எப்படி இருக்குது அப்படின்னு. வாவ், இந்த வேகாத வெயிலில் இந்த காட்டுக்குள்ளே இது அவசியமாடான்னு கேட்பீங்க. இதெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறம் அருவியில் குளிக்கும்போது ஒரு சுகம் இருக்கே. ஆத்தாடி, அதுக்காக தாங்க போகிறேன். ஒரு வழியாக அருவி சத்தம் கேட்குதுரா. இங்கே ஒரு கோவில் இருக்குது. ஐயோ, என்னடா பிரேக் பிடிக்காமல் போகுது வண்டி? ஆட்டோமேட்டிக்காக மூவாதரா காலு. வாவ், அருவி சத்தம் கேட்குது. ஏ, தண்ணியை பார்த்துட்டா ஒரு வழியாக தண்ணியை பார்த்தாச்சுரா. அடுறா மணிய, அடி விநாயகா. வணக்கம், கீழே போயிட்டு வந்து மீட் பண்ணுறேன். ஏய் ஏய், இங்கே வர், இங்கே வர, இங்கே பாரு, இங்கே பாரு. ஏய், அன்பே சிவம் இம்மை காணோம். அன்பே சிவான் போட்டிருக்கு. பரவாயில்ல, போடா இவ்வளோ தண்ணியில் காலம் நினச்சிக்கிறேன்டா. வெயிலுக்கு தாங்கலாம். ஆத்தாடி அப்பா, சே அப்படியே படுத்துடலாம்டா டே. சில்லுண்டு கடை தண்ணி கண்ணாடி ஆட்டம் இருக்குது. அப்பா சே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். மொத்தம் 2 இருக்குது. இது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்க ஃபால்ஸு, ஐயாவரி ஃபால்ஸ். எஸ், ஓகே. ஏன்னா வந்த வெயிலுக்கு கொஞ்சம் தணிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு முடிச்சுட்டு பெரிய ஃபால்ஸுக்கு போக போகிறோம் இது வழியாக. ஸோ போய் கொஞ்சம் குளிப்போமா? அடி சம்மரில் உங்களுக்கு வந்துட்டு நல்லா சென்னைக்கு நியர்பையில் வந்து சில் அவுட் பண்ணணும் அப்படின்னா, பட் வெயிலில் நீங்கள் நடந்து வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வேறு லெவலில் இருக்குது. இதை விட மேலே பெருசாக ஒரு ஃபால்ஸ் இருக்குன்றிருக்கான். ஸோ இங்கே கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே போவோம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், பியூட்டி மக்களே. எஸ், இதுதான் பண்ணு. க்ரீம் பண்ணு வாங்கிட்டு வந்தோம். தம்ம பற்றி முடிச்சுட்டு க்ரீம் பண்ணு. இவ்வளோ டேஸ்ட்டும் சாப்பிட்டதே இல்லை, பசிக்கும் அதுக்கும். ஆத்தாடி வேறு லெவலில் இருக்கப்பா. ஓ, ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் குளித்து முடித்தாச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஃபால்ஸ் கொஞ்சம் மேலே ஏறி போகிறோம். ஸ்டெப்ஸ் மாதிரி அப்படியே போகுது. ரெண்டாவது மூஞ்சி பழிச்சு நேரிச்சில் ஃபால்ஸில் குளித்ததும் கொஞ்சம் கலர் ஆகிட்டல. எஸ், நமக்கு வேறு கால் கொஞ்சம் அடிப்பட்ட கால் வரையா. லைட்டாக லைட்டாக இல்லை, ரொம்பவே பெயின் ஆரம்பிக்குது எனக்கு.
ஸோ முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ரிட்டர்ன் போகணும். பெயின் தாங்கலை, ஏடா பெயின் தாங்கலைன்ட்டு சிரிக்கிறேன் அப்படின்வீங்க, அது என் பழக்கம். பெயின் வரும்போதெல்லாம் சிரித்து பழகிட்டேன். சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் கீழே சிவன் கோவில் இருக்குது. நான் முடிச்சுட்டு வந்து இந்த ஃபால்ஸ் முடிச்சுட்டு அதையும் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். ஸ்ரீ ஃபால்ஸ் போகிற வழியில் இங்கே ஒரு கோவில் இருக்குது. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் செல்லா குட்டிகள்லாம் உட்காந்துருக்காங்க. ஆத்தாடி நோட்டம் விடுது, நம்மளை லுக் விடுது. வந்து ஃபோனை எதுவும் பிடிங்கிற போது ஐயோ இந்த கால் வர பயங்கரமாக வலிக்குதுங்க. எங்க யாராவது வந்து என்னை தூக்கிட்டு போகிறீங்களா? குழந்தை பிள்ளைய தனியாக நடக்க விட்டுட்டு இங்கே ஒருத்த நிற்கிறேன். வாவ், அறிவு தெரியுதா உங்களுக்கு மக்களே? எஸ், வாவ், ஸ்விம்மிங் பூல் மாதிரி அருவி குட்டுது, கீழே தண்ணி. ஸோ இதில் தான் இப்போ நம்ம குளிக்க போகிறோம். வேற லெவலா, அப்பா கால் வேறு வலிக்குது. மக்களே வேற லெவலில் இருந்தது, செம்மையாக குளித்தோம். இப்போ நான் எங்கே மேலே ஏறி போயிட்டு இருக்கேன்னா, இப்போ இந்த அருவியை குளிச்சோம் ரைட்டா, அந்த அருவியோட உச்சிக்கு போய்கிட்டு இருக்கேன் நான். நான் பார்த்து சேஃபாக தான் போகிறேன். ஸோ யாரும் ஒரி பண்ண வேண்டாம், என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண வர்றீங்க. இப்போ என்னென்னப்பா இது, தமிழ்நாடு முடிஞ்சியாது, இவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது. சரி புகழாக இருக்குது, வரேன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அதை அத்தாடி என்ன இம்புட்டு குரங்கு இருக்குது. வாவ், இந்த இடம் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் வலிக்கு, ஏன்னா நம்ம கீழே பிடிச்ச அந்த அருவி தண்ணி குளம் ஈரக்கால் வர. அதனால் என்னடா வரவேற்கிறதுக்கு எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க இங்கே? அவங்க இருக்காங்க, சரி போயிடலாம். அரு அத்தாடி நான் ஏன் இப்போ இந்த ரியாக்ஷன் கொடுத்தேனா, சரி அங்கிட்ட போய்க்கிறேன் முதல்ல. நான் ஏன் இந்த ரியாக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா, ஆத்தாடியும் கத்தனில்ல, கத்தனதை பார்த்துட்டு அந்த குரங்கு பயந்து ஓடிடுச்சு, உச்சிக்கு வந்துட்டேன். வேற லெவலா, செம்மையாக இருக்குங்க. எனக்கு பின்னாடி ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி இருக்கு, எஸ். ஸோ அங்கேருந்து தான் தண்ணி கீழே போகுது. பாலா நானு, ஸோ நம்ம கீழே குளிச்ச இடம் தெரியுதா? அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து வர ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம முகக்கிட்ட பழிச்சுன்னு இருக்கடா பாலா, இங்கே பாருடா, குளிச்சதுக்கு அதுக்கும் பழிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. இப்போ சிவன் கோயிலுக்குள்ள போறோம். அத்தாடி நடக்க முடியலங்க, கால் வலிக்குது பயங்கரமா, முட்டி. வா, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா. ஸோ நந்தி, வா, உங்களுக்கு தெரியுதா? சரி கொஞ்சம் உள்ள போறேன். எனக்கு சம்திங் ஒரு மாதிரி ஒரு வைப் கிடைக்குது. எனக்கு நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு அந்த வைப். ஸோ சுவாமி லிங்கம் எல்லோரும் வேண்டிக்குங்க. நம்ம ஆஸ் யூஷுவல் பட்டையை போடுவோம், பட்டையை போட்டுட்டு பிரசாதம் கொஞ்சம் எடுத்துக்குவோம். அன்பே சிவம், நல்லாயிருக்கு இங்கே வைப். அருவி, நேச்சர், இயற்கை,
எஸ் வரண்டா. மறுபடி குளிக்க கூப்பிடுறீங்க, நான் குளிக்க மாட்டேதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக உட்கார போகிறேன் வெளியில். அண்டு கீழே போயிட்டு நான் இந்த வ்ளாக் முடிக்க உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்குது. கொலவி பூச்சி. ஓகே ரைட். வாவ், உள்ள எக்கோ கேட்டுச்சுல. அந்த சின்ன அருவி, கோவில், சிவன் படம்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல். ஓகே, இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லதே அமையட்டும். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. அன்பே சிவம். ஓகே ஃபைன். இந்த அழகான தருணத்தில் விஷ் பண்ணுற இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்களில் இருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், அன்பே சிவம். லைஃப்பில் எல்லோரும் பெரியாளாக வாங்க. ஓகேவா மக்களே, இந்த சதசிவம் கோனா ஃபால்ஸ் வ்ளாகு அண்ட் எக்ஸ்ப்ளோர் இந்த மாதிரியான வீடியோஸ் யூடியூப்ஸில் எவனால் போட்டான் அப்படின்னா, ஐ மீன் எப்படி அப்படின்னா, ஜஸ்ட்டு ஃபால்ஸை மட்டும் காமிப்பானுங்க. அண்டு கீழே வந்து பார்க்கிங் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோன்னு இந்த விஷயம் மட்டும் தான் காமிப்பாங்க. பட் இதுக்கு இடப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய தடைகள் அண்டு கஷ்டங்கள் எதையுமே ப்ராப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. ஒரு ஏன்னா வியூவர்ஸ் இது பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து வரணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னால் மட்டும்தான் சேஃப்டி மெஷர்ஸோடு அவங்க வருவாங்க. எனக்கு வந்து ஃபால்ஸ் போகிறாங்க அப்படி போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிச்சு. இந்த மாதிரி ஹில்ஸுன்றது இவங்களும் என்ட்டு சொல்லவும் கிடையாது. சரின்ட்டு ஃபால்ஸுக்கு போய் குளிச்சு தானே வரப்போகிறோம் பார்க்கிங்கில் விட்டுட்டு அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. பார்த்தா பருவதமலை மாதிரி மேலே ஏறிட்டு ரொம்ப நொந்துட்டோம். ஃபால்ஸில் குளிச்சுட்டு கீழே இறங்குறது ரொம்ப. ஸோ வந்துட்டு யாராவது இதெல்லாம் சமாளித்து வந்துடுவேன் அப்படின்னு இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் பார்த்து பார்த்துரும். தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் வந்துடாதீங்க, உங்களால் சுத்தமாக முடியாது. ட்ரிப்பு நல்லபடியாக முடிச்சாச்சு. நான் கீழே வந்து ரீச் ஆகி கிளம்புறதுக்கு ரொம்ப அன்டைம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் யாராவது வர மாதிரி இருந்துச்சுன்னா ஏர்லி மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு கிளம்பிடுங்க. இப்போ நாங்கள் குழப்பசியில் இருக்கோம், அதனால் வந்துட்டு போயிட்டு நல்லா வெளுத்து கட்டி சாப்பிட போகிறோம். பசி வாய்த்து கொள்ளுதுங்க. ஓகே ஆல் ரைட், அட் லாஸ்ட் நம்ம இந்த வ்ளாகை முடிச்சுக்கலாம். ஃபைனலாக வந்துட்டோம். செம்ம டயர்டு வந்துட்டு இப்போ தான் சாப்பிட உட்காந்துருக்கோம். மணி 10 ஆக போகுது. முடிச்சுட்டு ஸோ வீட்டுக்கு போக போகிறோம். அண்டு நீங்களும் இந்த மாதிரி ஃபால்ஸுக்கு வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ப்ராப்பரோட ஒரு ப்ரிகாஷன்ஸோடு வாங்க. மொத்தம் ஒரு 3 டோல்கேட், ஐ மீன் 3 செக் போஸ்ட் இருக்குது, அதெல்லாம் தாண்டி தான் போகணும். சின்ன குழந்தைங்க யாராவது எல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் கிளம்பி வாங்க. தண்ணி பாட்டில், ஸ்நாக்ஸு அண்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. வந்துட்டீங்க அப்படின்னா நைட் வர்றது கரெக்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் இட். லவ் யூ ஆல். இதே மாதிரி அடுத்த ஒரு வ்ளாகில் உங்களத்தையும் சந்திக்கிறேன். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். லவ் யூ ஆல். ஸ்டேடியம் டடா அண்ட் பாய். கொள்ள பசியில் இருக்கேன். அட்வைஸ் யூ.